பிக் பாஸ் அல்டிமேட் குரம் படம் வித் ஜோ மைக்கேல் தினம்தோறும் 10:30 மணிக்கு உங்கள் இந்தியா கிளிட்ஸில். இதனால ஸ்னேஹன் வந்து நீங்கே உங்க குழந்தைங்களை விட்டு இந்த பிக் பாஸ் அல்டிமேட் குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது திருப்பி அதே கேள்வியை வந்து பதில் சொல்லாம ஸ்னேஹன் கிட்ட கேக்குறாங்க, நீங்கே உங்க வைஃபை விட்டுட்டு இந்த பிக் பாஸ் அல்டிமேட் குள்ள வந்தீங்க கேள்வி கேட்கறது வைக்கும் பொழுது செம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க வனிதா. இதே மாதிரிதாங்க மார்னிங் கூட ஒரு டாஸ்க்குக்கு தான் கொடுத்துருந்தாங்க அந்த காஃபி. ஆனால் அந்த காஃபி தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வனிதா அந்த இடத்துலையுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு காஃபி கொடுக்கலனா உங்கள் யாருக்குமே டீ இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது, எனக்கு அந்த காஃபி நெசசரி, எனக்கு தலை வலிக்குது காது வலிக்குது, தயவு செஞ்சு அந்த காஃபியை எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அனிதா வந்து அது டாஸ்க்கு பேஸ்டாக அந்த காஃபி கொடுத்துருந்தாங்க அக்கா, இப்போ அது கொடுக்க முடியாதுக்கா அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லும்போது நீலாம் அதை சொல்லாத, நீ சொல்லக்கூடாது, நீ ஏன் சொல்கிற அப்படின்னு எதிர அவங்களே கேட்டு இருக்காங்க. இது வந்து பிக் பாஸ் சொல்லட்டும் அப்ப நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவங்க வந்து ரொம்பவே ஹைப்பர் ஆகிடுறாங்க அப்படின்னும் நம்மளுடைய ஷாரிக் இருக்காருல்ல, தயவு செஞ்சு அவங்களை கொஞ்சம் நீங்க ஏதாவது எடுத்து கொஞ்சம் பேசுங்களேன், அவங்களால இங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஷாரிக் அண்ட் பாலா ரெண்டு பேருமே எடுத்து சொல்லும் போது திஸ் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், உங்களையே நான் கேர் பண்ணணும், நான் என்னதானே கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் வனிதா அந்த இடத்துல அப்படியே சும்மா அடிச்சு விட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்க லைட்டாவே கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்களேன், நாங்களும் கொஞ்சம் அதை பார்த்து ஆறுதல் பட்டுக்கிறோம். மேலும் அதே மாதிரி பல விதமான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது விடு விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள நான் ஒரு விடு விடுவேன் ஜாக்கிரத அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்மளுடைய சுரேஷ் தாத்தா கோவத்தோடைய உச்சக்கட்டத்துக்கு போயிருக்காரு. அட, அவரையே டென்ஷன் ஆக்கிட்டீங்களேப்பா அப்படின்னு கேட்கணும்னா அவர்ல டென்ஷனே ஆக மாட்டாரு. அப்படி என்னதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிக் பாஸ் செலிபிரிட்டி பிரஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல, அதுல பாலா அவரு தான் இப்போ செலிபிரிட்டியா இருந்திருக்காரு. இதுல இப்போ தாடி பாலாஜி தான் நம்ம பாலாஜியை பார்த்து கேட்கிறாரு, பாலா வந்து அமைதியானவரா இல்ல அரகண்ட் ஆனவரா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் எந்த இடத்துலயுமே என்ன பெர்ஃபெக்டா காட்டிக்க விரும்பல, நானா தான் இருக்கேன், அப்படிலாம் பாத்திருந்தா நான் என்ன செருப்பான அடிச்சிருக்க மாட்டேன், மத்தவங்களை நான் தருதல அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது தருதல அது கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது இப்போ நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சுரேஷ் தாத்தா அந்த இடத்துல லைட்டா போய் கொளுத்தி போட்டாரு. பாருங்க, அந்த இடத்துல பாலாஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இதுக்கப்புறமா லிவிங் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த கொளுத்தி போடுற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத பாத்துக்க அப்படின்னு பாலாஜி நம்மளுடைய தாத்தா பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. யாரு கொளுத்தி போடுறா, செய்யறதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இப்ப பழைய ஏமேல போடுறீங்களா அப்படின்னும் நீ ஃபர்ஸ்ட் கேள்வியா அவங்க கிட்ட கேளு அப்படின்னும் தாத்தா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இந்த டைம்ல தான் தாடி பாலாஜி சுரேஷ் சாரை பார்த்து சரி விடுங்க சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு யாராவது விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்கள நான் ஒரு விடு விடுவேன் ஜாக்கிரத அப்படின்னு வார்ன் பண்ணிருக்காரு. இது ஓவராலா பார்க்கும்போது யார்கிட்ட இந்த மிஸ்டேக் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு யார் மேலேயும் தப்பு இல்ல, அஸ் எ பிரஸ்ஸா அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு, ஜஸ்ட் இவரை வந்து இதுக்கு ரிப்ளை மட்டுமே கொடுத்திருந்திருக்கலாம். Vanitha stones elite gold and diamonds.